இனி அந்த கரப்ஷன் நிகழாமல் பார்த்துக்கொள்வோம். அரசியல் விமர்சனங்களையும் ஆட்சிக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளையும் ஆணித்தரமாக பதிவு செய்து வரும் நடிகர் கமல்ஹாசன் கோட்டையை நோக்கி நகர்வோம் என கோவையில் பேசியது தமிழக அரசியல் கட்சி தலைவர்களை சற்று கலக்கமடைய செய்திருக்கிறது. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்பு அரசியல் நிகழ்வுகளை உற்று நோக்கி வந்த கமல் கடந்த மார்ச் மாதம் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அரசுக்கு எதிராக ஆர்ப்பரித்தார். சட்டதிட்டங்களுக்காக 4 ஆண்டுகள் இந்த அரசு தொடர்வதை பொறுத்து கொள்ள முடியாது என கமல் கனல் தெரிக்கும் கருத்து வெளியிட்டதை அடுத்து அரசியல் சர்ச்சைகளும் சாபங்களும் அவரை சூழ்ந்தன. அமைச்சர்கள் கமல்ஹாசனுக்கு எதிராக வரிந்து கட்டத் தொடங்கியதை அடுத்து தமிழக அரசியல் களத்தில் அவர் பெயர் அதிகளவு உச்சரிக்கப்பட்டது. கமலின் ட்விட்டர் பதிவுகள் தொலைக்காட்சி விவாதங்களிலும் சமூக வலைதளங்களிலும் முன்னிலை பெற்றதோடு மட்டுமல்லாமல் அவரின் அரசியல் ஆர்வத்தையும் வெளிக்காட்டின. நிறைய கரப்ஷன் இருந்தது, இப்போ போய் அவங்கள சொல்லி அதை போய் குத்தி காட்ட வேண்டியதில்லை. இனி அந்த கரப்ஷன் நிகழாமல் பார்த்துக்கொள்வோம். நீங்கள் இந்த சட்டத்திட்டங்களை வச்சுட்டு இந்த 4 வருஷத்தை பொறுத்துக்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு விதமான கட்டாய கல்யாணம் மாதிரி இருக்கு. தைரியம் இருந்தால் கமல் அரசியலுக்கு வர வேண்டும் என்றும் யாருடைய ஊதுகுழலாகவோ கமல் செயல்படுகிறார் என்றும் அமைச்சர்கள் விமர்சனங்களை முன்வைத்த போதும் பொறுமை காத்தார் கமல். கமல் இல்லத்தில் வருமான வரி ரெய்டு நடத்தப்படும் என கோவையில் ஒரு அமைச்சர் பகிரங்கமாக பேசிய போதும் தனக்கு இதை கேட்டு சினம் வரவில்லை, சிரிப்புதான் வருவதாக கூறினார். மேலும் கடந்த பிப்ரவரி மாதம் சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது வெல்வது நல்ல மக்களின் மந்திரமா அந்த சொக்கனின் தந்திரமா என ட்விட்டரில் கருத்து வெளியிட்டதிலிருந்தே தற்போதைய ஆட்சியாளர்கள் மீதான அவரின் கோபம் தென்பட்டது. தனியார் தொலைக்காட்சி தொடர் குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது தமிழக அரசின் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து கிடப்பதாக நடிகர் கமல்ஹாசன் குற்றம் சாட்டினார். இதனை சற்றும் பொறுக்காத அமைச்சர்கள் கமலுக்கு எதிராக விமர்சன கணைகளை தொடுத்தனர். பதிலுக்கு அரசு துறைகளில் நடைபெறும் ஊழல்களை ஆதாரத்தோடு மின்னஞ்சல் வழியாக நாகரிகம் பிசகாமல் ஆட்சியாளர்களுக்கு அனுப்புமாறு தனது நற்பணி மன்றத்தினருக்கு கமல் வேண்டுகோள் விடுத்தார். ஊரே கூடி ஊழல் ஊழல் என்று ஓலமிட்டதை ஊடகத்தில் கண்ட பின்பும் சாட்சி உண்டா, ஆதாரம் உண்டா என கேட்கும் குணாதிசயம் கல்லுளி மங்கார் போன்ற ஊழலார்க்கே உரித்தான குணாதிசயம். ஆதாரத்துடன் வா, அரசியலுக்கு வா என்று அறைகூவல்வுடன் தம்பிமார்கள் தெரிந்தோ தெரியாமலோ என்று இந்தி திணிப்புக்கு எதிராக குரல் கொடுத்தேனோ அன்றே நான் வயதுக்கு வராத அரசியல்வாதிதான். நாற்காலி மோகத்தில் பத்தையும் பறக்க விட்டு அடுக்குமொழியில் அறிவுரைகளை அள்ளி வீசுபவர்கள், ஊரறிய கைக்கூலி வாங்கி கடமை செய்ய மறந்தவர்கள், என்னை வரி ஏய்ப்புக்காக நடவடிக்கை எடுப்பேன் என்று மிரட்டுவது ஒருங்கே கோபத்தையும் சிரிப்பையும் வர வைக்கிறது. ஆதாரத்துடன் சொல்ல வேண்டுமாம், அமைச்சர் கட்டளை இது. ஊரெல்லாம் கேட்ட ஊழல் பற்றிய ஓலம் அதற்குள் மறந்திருந்தால் நினைவுபடுத்த மக்களே இருக்கிறார்கள். நடுவில் நான் எதற்கு பூசாரி? அதன் எதிரொலியாக பெரம்பலூர் மாவட்டத்தில் சத்துணவு திட்டத்தில் முட்டை வழங்குவதில் முறைகேடு நிகழ்ந்ததாக கமல் நற்பணி மன்றத்தினர் புகார் அனுப்பினர். இப்படி தமிழகம் முழுவதிலுமிருந்து புகார் மனுக்கள் குவிய தொடங்கும் என கருதி அமைச்சர்களின் மின்னஞ்சல் முகவரிகள் மற்றும் தொலைபேசி எண்கள் உள்ளிட்ட விவரங்கள் அரசு இணையதள முகவரியில் உடனடியாக மாயமாகின. கமல்ஹாசனுக்கு ஆதரவாக திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குரல் கொடுத்தன. அவர் தெரிவித்த அதே ஊழல் குற்றச்சாட்டை கூறும் தங்கள் மீது முடிந்தால் வழக்கு தொடருங்கள் என எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அரசுக்கு சவால் விடுத்தார். ரோடு சரியில்லைன்னு சொல்லலாம், எந்த இடத்துல சரியில்லைன்னு காட்டு அப்படின்னு சொல்ல முடியாதுன்னா கடந்து போயிருப்பேன் இந்த ரோடை. நான் சொல்றேன் எல்லா துறையிலும். அப்புறம் என்ன கேக்குறாரு, எல்லா துறையிலும். நடிகர் கமல்ஹாசனின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அண்மையில் சிலர் விமர்சித்ததால் ஆவேசமடைந்த அவரின் ரசிகர்கள் அரசுக்கு எதிராக தமிழகம் எங்கும் சுவரொட்டிகளை ஒட்டி தங்கள் கண்டனத்தை வெளிப்படுத்தினர். அந்த தருணத்தில் ரசிகர்களை பொறுமை காக்குமாறும் கண்ணியத்தோடு கடமையாற்றுமாறும் கேட்டுக்கொண்டார் கமல். அவரை பொறுத்தவரை தான் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையிலும் ரசிகர்களை உள்ளிழுத்து விடக்கூடாது என்பதில் திடமாக உள்ளார். அதற்கு உதாரணமாக
விஸ்வரூபம் திரைப்பட பிரச்சனையின் போது இரவு முழுக்க தன் கட்டளைக்காக காத்து கிடந்த ரசிகர்களை கட்டுக்கோப்பாக வழிநடத்தியதை கூறலாம். ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக கமல்ஹாசன் மாற்றி 30 ஆண்டுகள் உருண்டோடிவிட்ட நிலையிலும் அவரின் ரசிகர்கள் கமலின் அரசியல் பிரவேசத்தை ஆவலோடு எதிர்நோக்கி உள்ளனர். எங்களுக்கெல்லாம் உற்சாகம் கொடுத்துட்டு போயிருக்காரு. இது திருமண விழாவை வந்து ஒரு முக்கியமான விழாவாக அறிவிச்சுட்டு போயிருக்காரு. அந்த விழாவை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அது வந்தாருன்னா நாங்களே சார் வர்றதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வந்தாலும் நாங்கள் அவளோட பாடுபட ரெடியாக இருக்கிறோம். இல்லை, இன்றைக்கி வந்து எப்படின்னா பேஸ்மெண்ட் இன்னைக்கு போட்டார். அதை வந்து மேலே கட்டி மேலே கொண்டாடுறது வந்து ஒவ்வொரு என்ன முன்னாடி பார்த்தீங்கன்னா சகோதரன் பாரு, ஒரு ஆரம்ப காலத்தில் ரசிகர்ன்றவர், அடுத்து இப்போ இப்போ ஒரு 10 ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சகோதரன் ஆக்குனார். இப்போ வந்து எப்படின்னா தொண்டர் ஆகிட்டார். இனி நாங்கள் வந்து எப்படின்னா தொண்டர் படை தான். ரசிகர் மன்றம் நற்பணி இயக்கத்தை தாண்டி இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம். ஊழல் ஒழிப்பை மட்டுமே முக்கிய கருவாக கொண்டுள்ள நடிகர் கமல்ஹாசன் அதனை ஒழிப்பதற்காக புதிய சுதந்திர போராட்டத்திற்கு வருமாறு பொதுமக்களுக்கு ட்விட்டர் மூலம் ஆகஸ்ட் 15 அழைப்பு விடுத்தார். மேலும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக பிற மாநிலங்களில் முதலமைச்சராக இருப்பவர்கள் ராஜினாமா செய்யும் நிலையில் தமிழகத்தில் ஊழலாட்சி செய்யும் முதலமைச்சரை ராஜினாமா செய்ய கோரி தமிழக அரசியல் கட்சிகள் வலியுறுத்தாதது ஏன் என கமல் கேள்வி எழுப்பினார். அதிமுகவுக்கு எதிராக நடிகர் கமல்ஹாசன் செயல்படுகிறார் என்றும் திமுகவோடு அவர் மறைமுக தொடர்பு வைத்துக் கொண்டு இத்தகைய செயல்களில் ஈடுபடுகிறார் எனவும் சமூக வலைதளங்களில் சிலர் கருத்து பரப்பிய நிலையில் தான் எந்த கட்சிக்கும் எதிரானவன் இல்லை என்றும் ஊழலுக்கு மட்டுமே எதிரானவன் எனவும் பதிலடி தந்தார் கமல். மேலும் நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்கினாலும் தவறு நடப்பின் தான் சுட்டிக்காட்டுவேன் என கூறினார். இப்படி தனது கொள்கையில் சமரசம் செய்து கொள்வதில்லை என்பதை ட்விட்டர் பதிவுகள் மூலமும் தொலைக்காட்சி போட்டிகள் மூலமும் கமல் உறுதி செய்து வருகிறார். நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சியை தொடங்குவதற்கான மும்முரமான வேலையில ஈடுபட்டிருக்காரு. நிலையில அவர் கட்சி தொடங்கினால் ஒரு நண்பரா நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் சாதிக்க முடியும்? நான் கட்சிகளுக்கான என்னுடைய விமர்சனம் என்னவாக இருக்குமோ அதெல்லாம் அவருக்கும் பொருந்தும். நியாயமாக இருந்தால் நல்லது நடக்கும், நியாயமாக இல்லை என்றால் இன்றைய விமர்சனங்கள் யார் யாருக்கெல்லாம் நான் மாநில அரசு மட்டுமல்லாமல் மத்திய அரசின் சில நடவடிக்கைகளையும் கமல் தைரியமாக விமர்சித்துள்ளார். குறிப்பாக சினிமா துறை மீதான GST வரி விதிப்பு பற்றி செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசின் GST வரி விதிப்பு முறை ஏற்கத்தக்க வகையில் இல்லை என்றும் அதிகளவு வரி விதிப்பால் சினிமாவை விட்டு வெளியேறுவதைத் தவிர வேறு வழியில்லை எனவும் கூறி அதிர வைத்தார். பிரதமராக மோடி பதவியேற்ற புதுதில் நடிகர் கமல்ஹாசனுடன் நெருக்கம் பாராட்டிய தமிழக பாரதிய ஜனதா தற்போது அவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் சற்று தள்ளி நிற்கிறது. தூய்மை இந்தியா திட்டத்தில் தூதுவராக கமல்ஹாசனை பிரதமர் நியமித்த தருணத்தில் அவர் பாரதிய ஜனதா கட்சியில் ஐக்கியமாக உள்ளார் என ஆருடங்கள் கிளம்பின. ஆனால் அதனை பொய்யென நிரூபிக்கும் வகையில் அடுத்தடுத்து மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளுக்கும் நடிகர் கமல்ஹாசன் எதிர்வினை ஆற்றத் தொடங்கினார். What we are trying to say is we are willing to pay tax, but make it affordable. You might say, you might frown and say, no, this, we will not, okay, I'm not talking on these people. If I can't afford it, I'll have to leave the business. I won't pay that tax. You think people are just going to leave because? I will. We have no choice. We've got no choice. What do you mean? I mean, why would I work for the government? What is this, East India Company? ஜெயலலிதா உயிருடன் இருந்தவரை வாய்மூடி மௌனியாக இருந்த கமல் தற்போது மட்டும் அரசை குறை கூறுவது ஏன் என மூத்த அமைச்சர்கள் சிலர் கேள்வி எழுப்பும் நிலையில் ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோதும் அரசின் சில நடவடிக்கைகளை தங்கள் தலைவர் உறுதியோடு விமர்சித்ததாக கூறுகின்றனர் கமல் ரசிகர்கள். அதற்கு உதாரணமாக கடந்த 2015 டிசம்பர் மாதம் சென்னையில் ஏற்பட்ட மழை வெள்ளத்திற்கு அரசின் அஜாக்கிரதையே காரணம் என கமல் கூறியதை நினைவு கூர்ந்தனர் அவரின் ரசிகர்கள். மேலும் இந்தியாவில் யாரிடமும் இல்லாத தலைமை பண்பு தங்களின் தலைவரிடம் உள்ளதாக அவர்கள் பெருமிதம் தெரிவிக்கின்றனர்.
இப்படி ஒரு அரசியல் வந்து இந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இந்தியாவிலேயே யாருக்குமே இல்லைன்னு நினைக்கிறோம். ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. இப்படி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இந்தியாவிலேயே யாருக்கும் இல்லைன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் சார், கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் சரி, ஒவ்வொரு மக்களுக்கும் சரி, இந்தியாவில் அத்தனை மக்களுக்கும் சரி, இவர் ஒரு முன்மாதிரியாக தான் இருக்கிறார். தமிழக அரசு பற்றி விமர்சனம் செய்து வரும் கமலை, ஜனநாயக நாட்டில் கருத்து கூற அனைவருக்கும் உரிமை உள்ளது என இரு அணிகள் இணைப்புக்கு முன்பு வரை ஓ பன்னீர்செல்வம் ஆதரித்தார். ஆனால் அவரே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நிதியமைச்சராக பொறுப்பு வகித்த போது, அரசை விமர்சித்த போது கமலை கண்டித்து பக்கம் பக்கமாக அறிக்கை அனுப்பியது வரலாறு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் அரசு பற்றி குறை கூறி வந்த ஓ பன்னீர்செல்வம் திடீரென தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு அவருடன் இணைந்ததை தமிழன் தலையில் கோமாளி குல்லா என நையாண்டி செய்தார் கமல். திமுக நாளிதழான முரசொலி பவள விழாவில் நடிகர் கமலின் பேச்சு தமிழக அரசியல் களத்தில் அவருக்கான அடுத்த கட்ட நகர்வாக பேசப்பட்டது. மேடையில் அமர்வது குறித்து கருத்து தெரிவித்த கமல், தன்மானமா தற்காப்பா என சிந்தித்து பார்க்கையில் தன்மானமே முக்கியம் என கருதியதால் தான் தாம் மேடை ஏறியதாக கூறினார். தற்காப்பு இல்லை முக்கியம், தன்மானம் தான் முக்கியம். மேலும் திராவிடத்தின் மீது பற்றுக்கொண்ட அவர், திராவிடத்தை யாராலும் அழிக்க முடியாது, திராவிடம் நாடு தழுவியது என்று உறுதியாக தெரிவித்தார். திராவிட உணர்வை எவராலும் கிள்ளி எறிய முடியாது என்பதும், திராவிடத்தை பற்றி கொள்ளும் தலைவர்கள் வெல்வார்கள் என்பதும் அவரின் நம்பிக்கையாக இருக்கிறது. இதோடு முடிந்தது இந்த திராவிடம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நான் ஒரு பேட்டியில் சொன்னேன், ஜனகனமன திராவிடம் சொல்லிருக்கிறவரையிலும் இது இருக்கும். இதற்கு அடுத்த கட்டம் செல்கிறேன். திராவிடம் என்பது இங்கே தமிழகம் தென்னகத்தோடு மட்டும் நின்றுவிட்டது என்று நினைப்பவர்களுக்கு கொஞ்சம் ஆர்கியாலஜி பற்றியும் ஆந்த்ரோபாலஜி பற்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு படித்து தெரிந்ததால் அல்ல, சொல்ல கேட்டதால் சொல்கிறேன். நாடு தழுவியது இந்த திராவிடம். நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் என தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில், தான் ஏற்கனவே அரசியலுக்கு வந்துவிட்டதாக கூறுகிறார் நடிகர் கமல்ஹாசன். 18 வயது நிரம்பிய ஒவ்வொரு வாக்காளரும் அரசியலுக்கு வந்துவிட்டதாகவே அர்த்தம் என்றும், புதிதாக அரசியலுக்கு வர வேண்டிய தேவையில்லை என்பதும் கமலின் கருத்து. அரசியலை இப்படியே விட்டு வைப்பது பெருத்த அவமானம் என்றும், மாற்றத்தை நாம் தான் கொண்டு வர வேண்டும் எனவும் தமது ரசிகர்கள் மத்தியில் உரையாற்றிய கமல் நேரடி அரசியல் விதையை தூவியுள்ளார். அதற்கு அச்சாரமாக கோவையில் நடந்த திருமண விழாவில் பேசிய அவர், கோட்டையை நோக்கி நகர்வோம் என்றும், அதற்கான ஆரம்பத்தை இந்த சுப விழாவிலேயே தொடங்குவோம் எனவும் அறைகூவல் விடுத்திருக்கிறார். இதுநாள் வரை ட்விட்டரில் மட்டுமே அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து வந்த கமல், முதன்முறையாக தனது ரசிகர்கள் மத்தியில் அரசியல் பேசியது அவர் விரைவில் அரசியல் பிரவேசம் செய்யக்கூடும் என்பதை உணர்த்துவதாக இருக்கிறது. கோட்டையை நோக்கி நகர்வோம் என்ற கமலின் பேச்சில் 1000 அர்த்தங்கள் உள்ளதாகவே கருதுகின்றனர் அரசியல் நோக்கர்கள். இப்படியே இந்த அரசியலை விட்டு வைப்பது நமக்கு அவமானம். இதை மாற்ற வேண்டியது நம் கடமை. நீங்கள் தலைவராக இருக்கிறீர்களா என்று என்னை பார்த்து கேட்கிறீர்கள், நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தலைமை ஏற்கும் தைரியம் உங்களுக்கு வந்துவிட்டதா என்றால் அதற்கான வேலையை இந்த சுபமுகூர்த்த வேளையில் தொடங்குங்கள். நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்குவது பற்றி தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படும் நிலையில், நடிகர் கமல்ஹாசனும் கடந்த மாதம் தனது நற்பணி மன்ற நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்களுடன் தீவிர ஆலோசனை நடத்தினார். அதில் நற்பணி மன்ற நிர்வாகிகள் கமலை அரசியலுக்கு வருமாறு வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் ஒருங்கே அமைய பெற்றுள்ள கமலுக்கு வசீகரிக்கும் பொலிவும் கூடவே சேர்ந்துள்ளதால் மக்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்றனர் கமலின் ரசிகர்கள். கமல் அரசியல் பற்றி எழுதியும் பேசியும் வந்த நிலையில், தற்போது அதில் அவர் காட்டும் ஈடுபாட்டை வைத்து பார்க்கும்போது அரசியலில் அவர் நுழைய ஆயத்தமாகிவிட்டதாகவே தெரிகிறது. அரசியல் மட்டுமல்லாமல் சமூக பிரச்சனைகள் பலவற்றுக்கும் முதல் நபராக குரல் கொடுக்கும் வழக்கம் உடையவர் நடிகர் கமல்ஹாசன்.
கடந்த ஜனவரியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டம் முதல் அண்மை பிரச்சனையான நீட் தேர்வு வரை அனைத்து விவகாரங்களிலும் தவறாமல் கருத்து வெளியிட்டு வருகிறார் கமல். தோற்றிருந்தால் போராளி, முடிவெடுத்தால் யாம் முதல்வர். அடிபணிவோர் அடிமையரோ, முடிதுறந்தோர் தோற்றவரோ, போடா மூடா எனலாம், அது தவறு. தேடா பாதைகள் தென்படா, வாடா தோழா என்னுடன். மூடமை தவிர்க்க முனைவரே தலைவர் என கடந்த மாதம் அவர் ட்விட்டரில் பதிவிட்ட போதே கமலின் அரசியல் வருகை உறுதி என கூறப்பட்டது. இந்நிலையில் அதனை உறுதி செய்யும் வகையில் கோவை திருமண விழாவில் பேசிய கமல், என்றோ அரசியலை தொடங்கிவிட்டேன் எனவும் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா மறைவு, கருணாநிதி உடல்நல குறைவால் ஓய்வு என இருவரும் தலைவர்கள் தமிழக அரசியல் களத்தில் இல்லாத நிலையில் நடிகர்கள் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் ஆகியோரின் அரசியல் ஆர்வம் அனைவராலும் கவனிக்கப்படுகிறது. அரசியல் பிரவேசம் செய்வதில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஆகிய இருவரில் யார் யாரை முந்தப் போகிறார் என்பதுதான் மக்கள் முன்பு உள்ள கேள்வி. நடிகர் ரஜினி அரசியலுக்கு வருவார் என ஆரூடங்கள் கூறப்படும் நிலையில் தற்போது கமலும் நேரடி அரசியலில் குதிக்க தயாராகிவிட்டதாக கூறப்படுகிறது. அவரின் அரசியல் வருகை தமிழக அரசியலில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கமல்ஹாசனை ட்விட்டர் நாயகன் என அமைச்சர்களும் சில அரசியல் கட்சியினரும் விமர்சித்து வரும் நிலையில் அவர் அரசியல் கதாநாயகன் ஆவதற்கான பணிகளை தொடங்கிவிட்டதாகவே தெரிகிறது. எங்கள் தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல தலைமை ஏற்க நீ தயாரா, எங்களே கேட்ட ஒரே தலைவன் தலைமை ஏற்க நீ தயாரான்னு கேட்குறாருனா, இப்போ பார்த்துங்க. அப்போ என்னென்னா, இப்போ நாட்டில் நடக்கிற எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனை இருக்குது நான் தமிழ்நாட்டில், ஏன்னா அதெல்லாம் வந்து ஒழிஞ்ச பாட்டு கிடையாது. இதெல்லாம் ஒழியும்னு சொன்னால் எங்கள் தலைவர் மாதிரி ஒரு ஆள் வர வேண்டும். அவர் வந்தார்னா சத்தியமாக இந்தியா முழுவதுமே இருக்கிற ரசிகர் மட்டும் கிடையாது, மக்கள் கூட அவருக்கு துணை இருப்பாங்க என்பது உறுதி. தலைமையேற்கும் தகுதி வந்துவிட்டது என கருதினால் அரசியல் பணியை தொடங்குங்கள் என ரசிகர்களுக்கு கமல் வெளிப்படையாக அறிவுரை கூறிய விவகாரம் தமிழகத்தில் புதிய கட்சி ஒன்று உதயமாவதற்கான சாத்திய கூறுகளை அதிகப்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. எப்படி நிதமும் சாப்பிட வேண்டுமோ, எப்படி நிதமும் குளிக்கும் தேவை இருக்கிறதோ, அதுபோல் நிதமும் நமக்கெல்லாம் ஒரு கடமை இருக்கிறது, அது விழித்திருத்தல். அந்த விழித்திருத்தலை செய்யுங்கள். இனிமேல் இந்தியனுக்கு பசித்திருத்தலும் தனித்திருத்தலும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம்,